ஓம் சகலாக், நான் உங்கள் ரகு. ஆல் மை டிவி வழங்கும் ஏதுதாண்டா படம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்டரி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் ரோனா ஃபிலிம்ஸ் வழங்கும் மெட்ரோ மாலை, டைரக்டட் பை ஹரன் மற்றும் ஷோபன். இந்த திரைப்படம் என்ன ஜெனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராமா ரொமான்டிக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெறும் ரொமான்டிக் ஸ்டாரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக்கோட கதை அப்படின்னு புதுசாக ஒரு ஜெனர் கூட எடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காதல், பாரதியார் கவிதைகள், பழைய பாடல்கள், பெண்ணின் வர்ணிப்பு, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை ஸ்டாரி. இந்த திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டாரிஸ்ட், ஒரு மியூசிஷியன், ஒரு டேலண்டடான ஒரு மியூசிஷியன், ஒரு டைரக்ஷனே இல்லாமல், அதாவது அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானமே இல்லாமல் வந்து அவர் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. அதில் முக்கியமான அவருக்கு வந்து இரண்டு விஷயங்கள் இருக்கும், ஒரு கையில் பீரோட ஒரு கையில் சிகரெட்டோட தான் இருப்பார் எப்பவுமே. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து இந்த பாதையில் அவரோட கஷ்டங்களை வந்து சொல்ல பார்க்குறாரு. யாருக்கிட்ட சொல்கிறது தெரியாமல் வியூவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த கதையை வந்து அவர் ஷேர் பண்ணும்போது அவரோட கதையில் ஒரு பெண்மணி, அதாவது ஒரு காதல் ஏற்படுதுங்க. ஏற்கனவே ஒரு காதல் இருந்திருக்கும், அந்த காதலோட கனவுலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த காதலும் வரும். அந்த ஹீரோயின் யார் வர, அவங்களோட ட்விஸ்ட்டு தாங்க இந்த படத்துலேயே வந்து போய்கிட்டே இருக்கும். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு சும்மா சொல்லுங்க. ஸோ அதில் வந்து ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த ஒரு இதை வச்சு தான் வந்து இந்த கதையை எழுதியிருக்கு. வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு வாழ்க்கை சம்பவம் தான் இந்த மெட்ரோ மாலை. சினிமாட்டோகிராஃபி, இந்த திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க இந்த படத்துல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அந்த படத்தோட சீக்வன்ஸே வந்து ஒரு ட்ரீமியான ஒரு சீக்வன்ஸா இருக்கும். பி ரோல்ஸ், அப்புறம் வந்து அழகான கலக்ரேட் பண்ண வியூஸ், ட்ரோன் சீன்ஸ், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு கிளாசிக்கல் மூவியாக, ஒரு ரொமான்டிக் மூவியாக வந்து எப்படி எடுத்து கொடுக்குறது, ஒரு கண்டெம்பரரி கிளாசிக் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு சீனும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த கலர் கிரேடிட் வந்து அவ்வளோ சிக்காப்பாக செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, வந்து பழைய போஸ்டர்ஸ், அந்த மேன்ஷனோட வியூஸ் பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் தான் சொல்லுவேன். ஸோ சினிமாட்டோகிராஃபர் டிட் அமேசிங் அமேசிங் ஜாப். டேவிட் யமேஸ் இவர் தாங்க இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர், டிஓபியாக இருந்திருக்கேன். காஸ்டிங், இந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ், புனிதா சண்முகம், குமணவண்ணன் மற்றும் கே, அது அவரோட சேர்ந்து இன்னொரு சில பேர் நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கதை ரிவால்வ் பண்ணுறதே ரெண்டு பேர் சுற்றி தான், மெயினாக வந்து புனிதா சண்முகம் மற்றும் சதீஷ். இந்த கிட்டாரிஸோட கொடுக்க வேண்டிய அந்த ஃபீல் அவர் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு தத்துவமாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட நடிப்பு வந்து டைரக்டாக கரெக்டாக வேலை வாங்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். புனிதா சண்முகம் ஏற்கனவே வந்து சுகமாய் சுப்பலட்சுமியில் அவங்க வந்து ஃபேம் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் வரும். அண்ட் தென் வந்து மீதி குமணவண்ணன் மற்றும் கி, இவங்க வந்து சப்போர்ட்டிங் ரூல்ஸ்க்கு மட்டும்தான் வராங்க. இந்த கதையிலையும் ஒன்று நாளும் நடிச்சிருப்பாங்க. இந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு பாட், அந்த கிட்டாரிஸ்டோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த ஸ்டாரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு முக்கியமான ஒரு பாட் வந்து அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ அந்த கேரக்டரில் யார் நடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிஷ்மா நடிச்சிருக்காங்க. ஸோ நடிகர்கள் இவங்க தாங்க. அடுத்தது எடிட்டிங், இந்த திரைப்படத்தோட எடிட்டிங் யார் செய்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போங்க. பி ரோல்ஸ், அப்புறம் கதை, அதுக்கப்புறம் வந்து சாப்டர் பை சாப்டர் போகிறது, இது வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த கதையை. நாங்கள் உட்காந்து திரையரங்கில் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணிச்சு, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டான எடிட்டிங் கொடுத்துருக்காரு, கரெக்டான கட் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து அந்த பி ரோல்ஸ்க்கும் அவர் கொடுக்குற அந்த கதையோட சீக்வன்ஸ்க்கும் வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா முக்காவசி ஷார்ட் அதை வந்து கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் கொண்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. திரைப்படமே வந்து நார்மலாக நாங்கள் பார்க்கும்போது வியர்ப்பாக தான் பார்த்தோம். இவ்வளோ அழகாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்களே, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் அந்த எடிட்டிங் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ எஃபர்ட் வந்து அங்கே கண்டிப்பாக தெரியுதுங்க. ஸோ இந்த எடிட்டிங் யார் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலராஜர் ராஜேந்திரன். மியூசிக் அழகான நீ வந்த தேவத போல, இந்த பாடலுங்க இப்போ ராகா எல்லா இடத்துலையும், ராகா மட்டும் இல்லைங்க, ராகா, யூடியூப், மின்னல் ஃபேம், எல்லா இடத்துலையும் இந்த பாடல் வந்து சரியான டாப் ஹிட்டாக ஓடுதுங்க. இந்த பாடல் வந்து மெட்ரோ மாலையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடலை உருவம் அமைச்சது, அதாவது லிரிக் மற்றும் மியூசிக் யார் செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பர்ன். இவர் தாங்க இந்த பாடலுக்கு வோக்கலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து
ஒரு இந்த அளவுக்கு பாடுவாரா அப்படின்னு இது வரைக்கும் நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் அவரால் முடியும்ட்டு இந்த பாடலில் காட்டிட்டேன். நம்ம நிறைய பேர் இந்த பாட்டுக்காக இந்த படத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு முழுமையாக மியூசிக் அமைச்சது இவர் இல்லைங்க, ஒன்னொரு ஆள் இருக்காரு. அவரோட பேரை அப்புறமா சொல்கிறேன். ஸோ மியூசிக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் ட்ராமா மூவி, ஒரு ட்ராமா அப்படின்னு வரும்போது அவருக்கு என்ன தேவை, ஒரு ட்ரீமியான மியூசிக் தான், ஒரு லவ் ஃபீலோடையே இருக்கிற மாதிரி. இசை இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி, அவள் ஒரு தொடர்கதை அப்படி ஆரம்பிச்சு ஃபுல்லாவே வந்து அந்த சீக்வன்ஸ் வர்ற ஒரு சீக்வன்ஸ் வர்றப்ப ஒரு ஒரு 80s சாங் ஓடும் போது அந்த பாடல்லாம் நம்ம லைஃப்க்கே ரிலேட் பண்ற மாதிரியே இருக்குங்க. அழகான ஞாயர் அது வந்து டாக்டர் பெனுக்கு உரிய உள்ள பாடல். அந்த பாடல் வந்து இந்த படத்தோட தீம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பாடல்ல தான் படத்தோட காதலே ஆரம்பிக்குங்க. இந்த திரைப்படத்துக்கு முழுமையாக இசை அமைச்சது யாரு பார்த்தீங்கன்னா, கபீர் வாசுகி. மெட்ரோமாலை இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு இரண்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இவங்க வந்து அந்த பேரை செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னே நாங்கள் இது யாருக்கு சொன்னோம்னா, வெண்பாவுக்கு சொன்னோம். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே வந்து ஒரு நோவல் போல இருக்குங்க. உங்களுக்கு வந்து படம் ஆரம்பிக்கிற டைமும் தெரியாது, படம் முடிகிற டைமும் தெரியாது. ஸோ இது இந்த ரெண்டு காம்பினேஷனும் வச்சு பார்த்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஒரு தெளிவாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னால், ஒரு மார்க்கெட்டிங் சொன்னால் லிமிட்டடாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஹையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குட் ரிவ்யூஸாக எங்கே எல்லா இடத்துலையும் குட் ரிவ்யூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதில் எங்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான், அந்த கதை வந்து ஒரு சாப்டர் பை சாப்டர் போகிறப்ப நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் வந்து லெங்க்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. காதலில் நல்ல காதல் கெட்ட காதல் எங்கெங்க இருக்குங்க, காதல்னாலே புனிதமானது தானே. அந்த காதல் ஒரு வித்தியாசமான முறையில் காட்ட பார்த்துருக்காங்க பாரதியார் கவிதைகள். நிலா வெளிச்சம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதில் காட்ட வேண்டிய காதல் அதை வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இது டெஃபினெட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படம் அவங்க வந்து அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, ஒரு கதை ஒரு சாஸ் இருக்கணும், ஒரு ஒரு கதையை அந்த திரைப்படத்தை பார்க்கும் போதே வந்து ஒரு ரீசன் இருக்கணும். அப்போ இந்த படத்தில் வந்து அந்த ரீசன் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் வந்து பெரியவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. ஒப்பனாவே சொல்லணும்னா, ஏன்னா இந்த திரைப்படமோட கதை அந்த மாதிரி இருக்கு, கதை களம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிபிக்கல் இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்காதுங்க. ஏன் சொல்லுங்க, இந்த படத்துல வர்ற காதலோட கதை அந்த மாதிரி. இந்த படம் வந்து பேசிக்கலி என்னன்னா, அவர் வாழ்க்கையில இது நடந்திருக்காமா நடந்திருக்காதா, ட்ரீமியா இல்ல ரியலா, இது உண்மையா இல்ல மெய்யா. எங்களோட ரேட்டிங் இந்த திரைப்படத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 out of 5. ஸோ மெட்ரோமாலை, காதலின் பொன்மாலை, இதுதாங்க எங்களோட ரிவ்யூ. மெட்ரோமாலை உங்களுக்கு பிடிச்ச திரைப்படமா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும், இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லலாம் அப்படி நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா, நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பூம் சக்கலாக்க, நான் உங்கள் ரகு, ஆல்மைட்டி டிவி வழங்கும் இதுதாண்டா படம். பீஸ் அவுட்.